பிசிஓடி அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ், பாலிசிஸ்ட் நிறைய சிஸ்ட்டு ஓவரிஸில் ஃபார்ம் ஆகுது. இதுதான் இந்த பிரச்சனை. ஏன் ஓவரியில் இப்படியான சிஸ்டெல்லாம் ஃபார்ம் ஆகுது? இந்த ஓவரிஸ் வந்து எக் ரிசர்வுக்கான ஒரு ஆர்கன். இதில் வந்து ஒரு பெண் பியூபர்ட்டி அட்டன் பண்ணும்போது ஒரு 35,000 சை அளவில் வந்து அதில் வந்து எக்ஸ் வந்து இருக்கும். எவ்ரி மந்த் வந்து இதுலேருந்து ஒரு 3-4 ஃபாலிக்கிள் வந்து வெளியில் வரும். அதில் 1-2 மெச்சூர் ஆகி ஹெல்த்தியான எக்காக மாறும். இந்த விஷயம், இந்த பாலிசிஸ்டிக் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கும்போது இந்த ஃபாலிக்கிள்ஸ் வெளியில் வர்ற ஃபாலிக்கிள்ஸோட அளவு அதிகமாக இருக்கும். ஒரு 4-5 வர்றதுக்கு பதில் 10 ஃபாலிக்கிள் போல் வெளியில் வந்துடும். வந்துட்டு அது எதுவுமே ஹெல்த்தியான எக்காக மாறாமல் சிஸ்டாக மாறிடும். அதான் சிஸ்ட்டுங்கிறது நீர்கோத்த பையாக மாறிடும். அதுக்கு சித்த மருத்துவத்தில் நிறைய மெடிசின்ஸ் இருக்குது. மெடிசனையும் அதே நேரத்தில் உணவு பழக்க வழக்கங்களையும் சில மாறுதல்கள், லைஃப் ஸ்டைலில் சில மாறுதல்கள் சேஞ்ச் ஆகும்போது அதை நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். முதல்ல ஃபஸ்ட்டு வந்து பிசிஓடி சாதாரணமாக இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன மாதிரி நம்ம வந்து இது அட்வைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, சோற்றுக்கற்றாழை இருக்கு இல்லையா, சோற்றுக்கற்றாழை எடுத்துட்டு அதோட மடலை வந்து தோலை வந்து நம்ம சீவி எடுத்துடணும். தோலை எடுத்துட்டு உள்ள ஜெல் மாதிரி இருக்கிற போர்ஷனை எடுத்து அதை வந்து 7 முறை தண்ணியில் வாஷ் பண்ணணும். இது அதோட பியூரிஃபிகேஷன், அதை 7 முறை தண்ணியில் போட்டு போட்டு வாஷ் பண்ணுறது. அந்த சோற்றுக்கற்றாழையோட ஒரு கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பனங்கற்கண்டு மிக்சியில் போட்டு அரைச்சி 45 days தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உள்ள ப்ராப்ளத்துக்கு, பிசிஓடி ப்ராப்ளத்துக்கு. அடுத்ததாக இஞ்சி தேன். இஞ்சியை வந்து சின்ன சின்னதாக தோலை எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு நிழலில் கொஞ்சம் காய வச்சுட்டு அந்த இஞ்சியை தேனில் ஊற வைக்கணும். அப்படி தேனில் ஊற வச்ச இஞ்சி துண்டு 2 துண்டு எடுத்து டெய்லி மார்னிங் நல்லா மென்று சாப்பிட்லாம். அல்லது இஞ்சி சாறு, தோலை சீவிட்டு இஞ்சி சாறு, ஒரு இன்ச்சு உள்ள இஞ்சியை வந்து தோலை சீவிட்டு அதோட சாறு எடுத்து அதில் ஒரு 5 ml போல் எடுத்து அதில் தேன் கூட கலந்து ஒரு 45 days தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போதும் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இதோட கலர்ச்சிக்காய் அதோட பொடியும் வந்து யூஸ் பண்ணுறதும் ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். இனி அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு போகும்போது நம்ம சித்த மருத்துவத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா டீடாக்சிஃபிகேஷன் முதல்ல பண்ணுவோம். யூட்ரஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னது மாதிரி கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம லிவர் டானிக், லிவரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். லிவர் தான் வந்து நம்ம உடம்புல போகிற கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் வந்து எலிமினேட் பண்ணணும். இப்போ லிவரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கரிசாலை சேர்ந்த மாத்திரை கொடுக்குறோம், கீழாநெல்லி சேர்ந்த மாத்திரைகள் கொடுக்குறோம். யூட்ரஸ் டீடாக்சிஃபிகேஷன் அதுக்கு வந்து மலை வேம்பாதி தைலம் நம்ம கொடுக்குறோம். அடுத்து அந்த எக்கு க்ரோத்து நல்லா இருக்கிறதுக்கு, அது சிஸ்டம் மாறாமல் அந்த எக்கு வந்து ஃபாலிக்கிள்ஸ் வந்து ஹெல்த்தியான எக்காக வர்றதுக்கு கருஞ்சீரகம், மரமஞ்சள், சதகுப்பை இது சேர்ந்த மருந்துகள் வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் யூஸ் ஆகுது. அதோட விஷ்ணு கிரந்தி இது சேர்ந்த மருந்துகளும் அந்த ஃபாலிக்கிள்ஸ் வந்து ஹெல்த்தியான எக்காக உண்டாகி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததாக யூட்ரஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான மெடிசின் கொடுக்கப்படுது. அசோகப்பட்டை சேர்ந்த மருந்துகள் இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அஸ்வகந்தா, அடுத்தது ஆஸ்பராகஸ் சேர்ந்த மருந்துகள், இது எல்லாமே யூட்ரஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததாக ஹோல் பாடியும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அதுக்குள்ள மருந்துகள், அதுக்கு அமுக்கரா சேர்ந்த மருந்துகள் நம்ம வழங்கிட்டு வரும்போது இந்த பிசிஓடி பிரச்சனையிலேருந்து ஒரு முழுமையான தீர்வு கிடைக்க முடியும். அதே மாதிரி பிசிஓடி பிரச்சனை உள்ளவங்க அவங்களோட உணவு பழக்க வழக்கத்தில் ஃபஸ்ட்டு, அதாவது பீரியட்ஸ் வந்த 5 days வந்து எள்ளு உருண்டை எடுக்கிறது நல்லது. கருப்பு எள்ளு அல்லது வெள்ளை எள்ளு இதை வந்து வாங்கி லேசாக வறுத்துட்டு அதில் கருப்பட்டி அல்லது வெல்லம் போட்டு அரைச்சி சாப்பிடணும். கடையில் வாங்கி சாப்பிடக்கூடாது. 5 days வந்து எள்ளு உருண்டை சாப்பிட்லாம். அடுத்த 10 days வந்து உளுந்தங்களி, உளுந்து அரிசி இதெல்லாம் போட்டு கருப்பட்டியெல்லாம் போட்டு களி கிண்டி சாப்பிடலாம். அடுத்த 15 days 15th day 30th day வரைக்கும் வெந்தயத்தினால் செஞ்ச களி செஞ்சு சாப்பிடலாம். வெந்தயம், கருப்பட்டி இதெல்லாம் கலந்து களி போல் செஞ்சு சாப்பிடும்போது இந்த பிசிஓடி பிரச்சனையிலேருந்து ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும்.
ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் பார்க்கும்போது ஹெல்த்தி ஃபுட்டு இது ஸ்வீட் சாக்லேட் பிஸ்கட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. லாட் ஆஃப் வெஜிடபிள் இன்டேக்கை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடணும். ரெட் ரைஸ் ப்ரௌன் ரைஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். லைஃப் ஸ்டைலில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணலான்னா, டெய்லி ஒரு 40 minutes ஆகுது ஒரு பிரிஸ்க் வாக் போகிறது நல்லது. எக்ஸசைஸ் ஹெல்த்தி நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம், பிராண ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணலாம், யோகா பண்ணலாம். இதெல்லாம் வந்து உடம்பில் எந்த ஒரு பிரச்சனையும் வரவிடாமல் தடுக்கிறதுக்கும் இந்த PCOD ப்ராப்ளத்துலேருந்து ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும்.